வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் நவீன். நம்ம ஊட்டிக்கு முந்தானத்து காமனது உங்கள் எதற்கும் தெரிஞ்சுக்கும். சப்போஸ் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கேத்தரின் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேத்தரின் ஃபால்ஸ் போகிற வழி. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சின்ன டீ செடியோட எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சே இத்தனை நாளாக இந்தமாரி பிளேஸஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்தது. பார்க்கவே அந்த பிளேஸே ஒரு அமேசிங்காக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரே சைஸில் இருக்கும் எல்லா டீயலுமே. அதை பார்க்கவே அந்த சீனரியே வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் மார்னிங் 6 AM கேத்தரின் ஃபால்ஸு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப் ஃபுல்லாக பனிமூட்டமாக அந்த ஃபால்ஸு கிட்ட நெருங்க நெருங்க அவ்வளோ அமேசிங்காக இருந்தது இடம். இந்த கேத்தரின் ஃபால்ஸ் வந்து ஒரு சின்ன மலை கிராமம் மாரி இருக்கும். அந்த மலை கிராமத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒரு வழி போவோம். அந்த வழியிலேருந்து நம்ம டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். லிட்ரலி அந்த இடம் பார்க்க அமேசிங்காக வேறு லெவலில் இருக்கும். சே இத்தனை நாளாக இந்தமாதிரி இடத்தெல்லாம் நான் மிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சோம். அங்கே நம்ம மேலேருந்து அந்த மவுண்டெயின் வியூ இருக்குல்லங்க, சத்தியமாக சொல்கிறேன் வேறு மாதிரி இருக்கும் அந்த மவுண்டெயின் வியூ. அது பார்த்து நடங்க, எங்கள் தலை அப்படி தான் விழுந்துட்டாரு. நான் உங்களை ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். ஸ்டே டியூன்ட். I tried to fight, oh lord, 'cause sometimes ஒருவேளை நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம், ஃபால்ஸ் வேற லெவலில் இருக்கு. அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக நம்ம அந்த இடத்துலேருந்து கரெக்டாக தண்ணி வர ஆரம்பிக்குது. ஓ, செம்ம குளிர் தாங்கவே. இந்த ஃபால்ஸுக்கு நம்ம கீழே இறங்கி போகிற வழி வந்து ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பாறையில் கால் வச்சு நம்மளே இறங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும், ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம இப்போட லெவலுக்கு தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி, கோத்தகிரியிலேருந்து ஊட்டி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேத்தரின் ஃபால்ஸை போய் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் போய் விசிட் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 3.5 hours கிட்ட செம்ம ஜாலியாக ஃபால்ஸில் விளையாடிட்டு இருந்தோம். அந்த பிளேஸே ஒரு பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுங்கள். மறக்காம இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. ஊட்டிக்கு போறது ஒரு 10 km 20 km உள்ளதான் இந்த கோத்தகிரி ஃபால்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், அட்வென்ச்சர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம். ஆண்டில் பாய் ஃப்ரம் பாய்.